இன்னும் கூட்டணி குறித்து முடிவே பண்ணலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்கன்னு அதிமுகக்காரங்க போஸ்ட் அடித்து திமுகவுக்கு விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டி விட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிக்கள் நீங்கள் எம்பியாக தேர்ந்து பண்ணீங்களா, அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, கண்டா வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டை குறிக்கிற மாதிரி அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த போஸ்ட் அடித்து ஒட்டி விட்டாங்க. திமுக சும்மா இருக்குமா? இதெல்லாம் திமுகவில் ஐடி விங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது இல்லாமல் திமுக இப்போ ஆளும் தரப்பாக இருக்குது, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அதே பாணியிலே அடித்து விட்டாங்க, கண்டா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை மட்டும் அவங்க யூஸ் பண்ணாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்க கட்சிகள் தேவை, கண்டா வர சொல்லுங்கள், தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவை எதுக்கிற மாதிரி நடிக்க தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி கட்சிகளுக்கு முன்னுரிமை தரும். கட்சியில் வந்து ஒரு பெரிய கும்பல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, 10 பேரோ ஒரு 15 பேரோ இருந்தால் கூட போதும். அப்படி கூட இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட, ஒரு லெட்டர் பேட கட்சியாக இருந்தால் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக சுயமரியாதை, சூடு, சோரணை எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக நாங்கள் தான், எடப்பாடி டீம் தான் வந்து உண்மையான அதிமுக அப்படிங்கிறத நம்பி வந்து சேரணும். அந்த மாதிரி நபர்களை கண்டா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேயும் போஸ்டர் அடித்து ஒட்டி விட்டாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சும்மா ஒரு எம்பிகளை காணா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடித்து கண்டா வர சொல்லுங்கன்னு ஒட்டி விட்டா, திமுக ஒருபடி மேலே போய் எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டி விட்டாங்க. இந்த போஸ்டர் தான் இப்போ ஹைலைட்டாக ஓடிட்டுருக்கு. நீங்களும் கண்டா வர சொல்லுங்கள், யாரையாவது வர சொல்லுங்கள்.